அதிமுக கூட்டணி தொடர்பாக சில ஊடகங்கள் உண்மைக்கு மாறான செய்திகளை வெளியிட்டு அதிமுக மீது களங்கம் விளைவிக்க நினைத்தால் அது ஒருபோதும் நடக்காது என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அதிமுக கூட்டணி தொடர்பாக ஊடகங்கள் உண்மைக்கு மாறான செய்திகளை வெளியிடுவதாகவும், மிகப்பெரிய இயக்கமான அதிமுக மீது களங்கம் விளைவிக்க நினைத்தால் அது ஒருபோதும் நடக்காது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். 18 மாத கால ஆட்சியில் எங்கும் ஊழல், எதிலும் ஊழல் என்றே திமுக செயல்படுவதாகவும், ஊழலில் துளைத்து ஊழலுக்காகவே கலைக்கப்பட்ட ஆட்சி திமுக தான் என்றும் குற்றம் சாட்டினார். அது தினமலர் பத்திரிகை பொறுத்தவரை ஒரு உண்மைக்கு மாறான இந்த செய்தி இன்றைக்கு முதல் பக்கத்திலே வந்து இன்றைக்கு வந்து வெளியிட்டிருப்பது என்பது மிகவும் வந்து வருத்தத்திற்கும் வேதனைக்கும் உரிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். அதாவது ஒரு அரசியல் நிலைமையை வந்து உள்ளது உள்ளேவார் உரைக்கலாம், யாராவது ஒருத்தர் சொன்னாங்க அவங்க பேரை போட்டு இவங்க சொன்னாங்க சொல்லலாம், வட்டாரத்தில் கூறப்படுவதாக சொல்லிட்டு ஒரு பார்ட்டியை டேமேஜ் பண்ணோம் அந்த ஒரு கட்சியை களங்கப்படுத்த வேண்டும் என்ற அந்த உள்நோக்கத்தோடு வந்து ஒரு பத்திரிகை வந்து செயல்பட்டால் அது பத்திரிகை தர்மமா என்பதை தயவுசெய்து தினமலர் போன்ற பத்திரிகைகள் வந்து எண்ணி பார்க்க வேண்டும். இந்த திராவிட முன்னேற்ற கழக விடியாத அரசு பொறுப்பேற்று 18 மாத காலத்தில் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் எங்கும் எதிலும் ஊழல், எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் போய் இந்த ஆட்சியினுடைய ஸ்லோகனே எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் என்ற வகையில் கீழிருந்து மேலே வரல, அதாவது உள்ளாட்சி பொறுப்பிலிருந்து மேல்மட்ட வரையில் அதிகமான அளவிற்கு வந்து இந்தியாவிலேயே, அதாவது தேசத்தில் வந்து ஏற்கனவே மத்திய அரசில் வந்து 17 வருஷம் அங்கம் வகித்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து நம்முடைய தேசத்துக்கு செய்த நன்மைன்னு சொன்னால் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், அதே போல் தமிழ்நாட்டுக்கு மத்தியிலே கூட்டணியில் இருந்து கொண்டு செஞ்ச ஒரு ஊழல்னு சொன்னால் சேது சமுத்திர ஊழல், இதெல்லாம் வந்து மறக்க முடியாத விஷயங்கள். திமுக ஆட்சியில் உள்ளாட்சிகளில் மக்களுக்காக செலவு செய்ய வேண்டிய நிதி பேனர் போன்றவற்றில் வீணடிக்கப்படுவதாகவும், தமிழக மக்களுக்கு துரோகம் இழைத்து சுயமரியாதையை இழந்த கட்சிதான் திமுக என்று விமர்சித்துள்ளார். அரசின் விளம்பர பேனர் ஒன்றுக்கு 7,906 ரூபாய் செலவு செய்யுமாறு தஞ்சாவூர் ஆட்சியர் அனுப்பிய ஆணை உள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ளாட்சிகளில் எவ்வளவு தொகையை திமுகவினர் கைமாற்றி இருப்பார்கள் என்று எண்ணி பார்க்க வேண்டும் என்று தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் மொத்தம் 14 ஒன்றியங்கள் இருக்குது. 14 ஒன்றியங்களில் மொத்தம் வந்து 589 பஞ்சாயத்து இருக்குது. அந்த 589 பஞ்சாயத்துகளுக்கும் அந்த பிடிஓ வந்து கலெக்டர் வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. கலெக்டர் என்ன இதை மாதிரி பார்வை, ஏதாவது வந்து மாவட்ட மதுக்கூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களின் ஆணைகள் போட்டு பிறப்பிப்பவர்னு போட்டு அந்த வட்டார வளர்ச்சியுடைய ஆளுநர் பேர் போட்டிருக்கு. அதில் பார்வைன்னு ஒன்று ஒன்று பொருள் ஒன்று பொருள் என்ன சொல்லியிருக்கு, அதாவது கிராம ஊராட்சிகளில் நம்ம ஊர் சூப்பர் விளம்பர பதாகைகள் அமைக்கப்பட்டதற்கு ஊராட்சிகளில் ஊராட்சி கணக்கு எண் 1 மற்றும் கணக்கு எண் 2 போதுமான நிதி இருப்பு இல்லாத ஊராட்சிகள் மட்டும் ஊராட்சி கணக்கு எண் 3 உள்ள நிதியிலிருந்து 7,906 ரூபாய் அத்தன்டிகேஷனாக இருக்குது. இன்றைக்கு தமிழ்நாடு முழு கிட்டத்தட்ட 13,600 மேலே ஊராட்சிகள் வருது. அப்போ ஒரு பேனரில் 7,906 ரூபானா இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் போயிருக்குன்றதுக்கு எவிடன்ஸ், இதோட உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி நிலவும் உட்கட்சி பூசல் குறித்து பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், ஸ்டாலினின் ஊதுகுழல்தான் செல்வ பெருந்தகை என்றும், அவர் செல்வ பெருந்தகை அல்ல செல்வ பெருந்தொகை என்று விமர்சித்தார். எல்லா விதமான சுயமரியாதை இழந்து ஒட்டுமொத்தமாக பதவி வெறி பிடித்து பண வெறி பிடித்து தமிழ்நாட்டை சூறையாடி கொள்ளையடித்து அதன் மூலம் வந்து அவர் ஆசியாவிலே மிகப்பெரிய பணக்கார குடும்பமாக வேண்டும் ஆயிட்டாங்க, வேண்டுமென்றதில்லை ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு தான் அவருடைய எண்ணம் இருக்கும் இல்லையா, எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி சுயமரியாதை விற்று அரசியல் பிழைப்பு நடத்த வேண்டிய அவசியங்களுக்கு இல்லை.